போத்திஸ் ஜவுளி கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷ வரலாறு இருக்குது. இந்த இந்தியாவில் வந்து எமர்ஜென்சி மட்டும் வராமல் இருந்துச்சு அப்படின்னா போத்திஸ் வந்து இன்றைக்கி ஜவுளி கடையாக இருந்திருக்காது, அது வந்து ஒரு உரக்கடையாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட போத்திஸோட வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அது மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு ஒரு சின்ன சீக்ரெட்டும் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து இத்தனை நாள் ஏதோ ஒரு ஃபாரின் பிராண்டு போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பிராண்ட் வந்து போத்திஸோடது, அது என்னன்றதை இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு நெசவாளர் குடும்பம், அந்த குடும்பத்தில் வந்து எல்லாருமே தறி நெய்கிறாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் ஜவுளி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் நெய்கிறத வந்து கலெக்ட் பண்ணி கடை கடைக்கு விற்று ஜவுளி வியாபாரம் பார்த்துட்டு இருக்காரு. அவரோட பேர் வந்து போத்தி மூப்பனார். 1925 ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து ஒரு புது பஸ் ஸ்டாண்ட் ஒன்று கட்டுறாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து ஒரு சின்ன ஜவுளி கடையை ஆரம்பிக்கிறாரு இந்த போத்தி மூப்பனார். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 குழந்தைங்க, அதில் 4 குழந்தைங்க இறந்துடுறாங்க, மீதி 4 பேரில் 3 பேர் பொண்ணுங்க, ஒரே ஒரு பையன் கடைக்குட்டி. இந்த கடைக்குட்டி பையன் வந்து பார்த்தீங்கன்னா போத்தி மூப்பனாரோட 42வது வயசுல பிறந்த பையன். அந்த பையன் பேர் தான் சடையாண்டி. இந்த சடையாண்டி என்ன பண்றாரு, SSLC வரைக்கும் படிக்கிறாரு, அதுக்கப்புறம் அப்பாவோட கடையவே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துடுறாரு. 18 வயசுல அவருக்கு கல்யாணமும் ஆயிருது, அப்படியே கடையை கொஞ்சம் கொஞ்சமா பாத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், வியாபாரம் ஒரு நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் வியாபாரம் நடக்கும். இவங்களோட கடையில வந்து துணி எடுக்கிறவங்க எல்லாம் யாரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற விவசாயிகளா தான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் மேக்சிமம் எவ்வளவுக்கு துணி எடுப்பாங்கன்னா 100 ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க அதிகபட்சமே. ஆனா அவங்க எல்லாம் உரத்துக்காக 1000 ரூபா செலவு பண்றது அப்படின்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமா பண்ணோடனே இந்த சடையாண்டி அவருக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, நம்ம எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஜவுளி கடை நடத்தணும், பேசாம ஒரு உரக்கடை நடத்தலாம், சோ நிறைய வியாபாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இந்த ஜவுளி கடைக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு உரக்கடை ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. சோ அந்த வியாபாரமும் அப்படியே போயிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கம்பெனி ஒன்னும் ஆரம்பிக்கிறாரு, அதுவும் போயிட்டே இருந்திருக்கு. இந்த நேரத்துல தான் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்துடுறாங்க. சோ இது வந்து இந்த பிசினஸ் எல்லாம் ஒரு மாதிரி குழப்பி அடிக்கணும். என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த உரக்கடை ஃபினான்ஸ் கம்பெனி இதெல்லாம் வேணாங்க, நம்ம வந்து ஜவுளி கடையை மட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜவுளி கடையில முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சடையாண்டியோட பையன் ரமேஷ் அப்படின்ற ஒரு மூத்த பையன், அவர் வந்து என்னன்னா காலேஜ் படிச்சுட்டு வர ஆரம்பிக்கிறாரு, பிகாம் முடிச்சுட்டு வர்றாரு. ஸோ படிச்ச பையன் அவருக்குன்னு சில ஐடியாஸ் எல்லாம் இருக்கும்ல, இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னோடனே, ஸோ அப்பாவோட கடையை அவர் எடுத்து நடத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதிரடியான சில முடிவுகள்லாம் எடுக்கிறாரு. வேற ஏதாவது நம்ம வந்து பெருசா பண்ணணும், இப்படியே இந்த வந்து பஸ் ஸ்டாண்ட்ல கடை நடத்திட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி ஸ்ரீவில்லிபுத்தூர் மேல மாட வீதியில முத முதல்ல ஒரு பெரிய கடை ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு வந்து அவங்க தாத்தாவோட பேர்லயே போத்திஸ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. ஸோ அதுதான் முத முத போத்திஸ் வந்து ஆரம்பிக்குது. ஸோ அந்த கடையை வந்து பாத்தீங்கன்னா குடும்பமே சேர்ந்து பயங்கரமா நடத்துறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் நடத்தினதுக்கு அப்புறம் அவங்களோட 2வது பிரான்ச்சை வந்து திருநெல்வேலியில ஆரம்பிக்கிறாங்க. ஸோ திருநெல்வேலி பிரான்ச் அங்க வந்து கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருக்கும்போது என்னன்னா, எல்லாருமே இந்த சவுத்துல பெருசா பிசினஸ் பண்றவங்க எல்லாம் சென்னையில போய் ஒரு கடை ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்ப சரவணா ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சோ அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னோடனே இவங்களுக்கும் ஒரு ஆசை வருது, என்னன்னா நம்ம வந்து சென்னையில போய் ஒரு கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு 7-8 வருஷம் எங்கே ஆரம்பிக்கலாம் அப்படின்றது வந்து அந்த இடம் தேர்வு பண்ணுறதுலேயே ஒரு 7-8 வருஷம் செலவு பண்ணி கடைசியாக வந்து உஸ்மான் ரோட்டில் இப்போ இருக்கிற போத்திஸை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரமேஷோட சேர்த்து சடையாண்டிக்கு மொத்தம் 6 பசங்க, எல்லாருமே ஆளாளுக்கு மதுரை திருநெல்வேலின்னு ஆளாளுக்கு ஒரு பிரான்ச்சை வந்து பார்த்துக்கிறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் டாக்டராக இருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க 17 பிரான்ச் இருக்கு போத்திஸ்க்கு. வெறும் 50 ரூபா ஒரு நாளைக்கு வருமானம் அப்படின்றதில் ஆரம்பித்த போத்திஸ் வந்து இன்னைக்கு வந்து அவங்க 3000 கோடி வருஷத்துக்கு வந்து டர்ன் ஓவர் பார்க்குறாங்க அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. இவங்களோட விளம்பரங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவகார்த்திகேயன்ல ஆரம்பித்து நயன்தாரா வரைக்கும் ஹிட்டாக இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு நடிக்க வச்சிருவாங்க. தீபாவளிக்கு போத்திஸோட புது ரிலீஸ் என்னெல்லாம் தெரியுமா? உச்சபட்சமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள்லேயே நடிக்காமல் இருந்த கமலெல்லாம் கூப்பிட்டு வச்சு விளம்பரங்களில் நடிக்க வச்சது எல்லாம் வந்து பண்ணாங்க. இந்த விளம்பரத்தில் நடித்த காசை வந்து HIV பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் கமல் சொல்லியிருந்தாரு. பார்த்து பார்த்து எடுக்கிற துணியை எங்கே எடுப்போம், நமக்கு அபிமான உள்ள கடையில் தானே. துணிக்கடையாக மட்டுமே இருந்த போத்திஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து போத்தி ஸ்வர்ண மகால் அப்படின்னு சொல்லி நகைக்கடை பிஸ்னஸ்லையும் ஆரம்பித்தாங்க. இந்த துணிக்கடைக்கு தான் வந்து நடிகர்கள் எல்லாம் நடிக்க வைக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நகைக்கடை விளம்பரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரமேஷ் வந்து அவரே நடிச்சிட்டாரு. அவர்கிட்ட போய் கேட்டாங்க, ஏங்க நீங்கள் என்னங்க நீங்களும் விளம்பரத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, நம்ம லெஜண்ட் சரவணாச்சி மாதிரி அவர் மாதிரியே நீங்களும் சினிமாவுக்கு வர போகிறீங்களா அப்படின்னு கேட்டுக்கு அவர் என்ன சொன்னார்னா, துணிக்கடைக்கு வந்து யார் வேணால் நடிக்க வைக்கலாம், அது பிரச்சனை இல்லை, ஆனால் நகைங்கிறது வந்து அப்படி கிடையாது, அது வந்து ஒரு சேமிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால நானே வந்து சொன்னால் மக்கள்லாம் நம்புவாங்கன்னு ஒரு நம்பிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. மற்றபடி எனக்கு சினிமாவெல்லாம் நடிக்கிறதுக்கு ஆசை இல்லை அப்படின்ற மாதிரி ரமேஷ் சொல்லியிருந்தார். நீங்கள் எதிர்பார்க்குறத விட ஒரு படி மேலே. ஸோ நான் ஏற்கனவே ஒரு சீக்ரெட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல,
ஒரு பிராண்டு, அந்த பிராண்டை வந்து நம்ம ஏதோ அதை பேரை வச்சுக்கிட்டு நம்ம ஏதோ ஃபாரின் பிராண்டு போல அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து பயங்கர ஸ்டைலிஷான ஆக்டர்ஸை வச்சு பயங்கர ஸ்டைலிஷான விளம்பரங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா போத்திஸ் உருவாக்கின ஒரு பிராண்டு, அவங்களோடது தான் அது. அது என்ன அப்படின்னா ஓட்டோ. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது அப்படின்னா அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த போத்திஸ் கடையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்களோட சர்வீஸ்லாம் எப்படி இருக்கும், அவங்க கடையிலலாம் ட்ரெஸ் எடுத்துருக்கீங்களா அப்படின்ற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடுனோட சோசியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ்நாடுனோ ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற நம்மளோட யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.